ஹாய் மீவர்ஸ், இன்னைக்கு மார்ச் 7 தமிழும் சரஸ்வதியும் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சொன்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சந்திரகலா வந்து இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி கோது சம்பந்தியோட வளர்ப்பு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லாருமா சொல்கிறாங்க வைக்கிறாங்க அப்படிலாம் பேசிகிட்டே இருக்காங்களே. அப்போ வசு வந்து ஒரு கட்டத்தில் செம டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஆறுதல் சொல்ல வந்த மாதிரி தெரியலை, அத்தம்மாவை ஹர்ட் பண்ண மாதிரி தெரியுதா அப்படின்னோடனே ராகினி ஓடி வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் என்ன அந்த ஆளுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் குத்தி இப்போ என் இந்த மாதிரி என் அர்ஜுன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாருன்னொடனே அப்போ கார்த்திக்கும் வர்றாரு, இந்த மாதிரி நான் யார் சொன்னாலும் நம்பியிருக்க மாட்டேன், ராகினி வந்து அவளோட கண்ணால் பார்த்துருக்குறா, அப்புறம் எப்படி நம்பாமல் இருக்க முடியும் அப்படின்னோடனே வசு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, கண்ணால் பார்க்குறது எல்லாமே உண்மை கிடையாது, கோர்ட்டில் கூட ரெண்டு தரப்பு நியாயத்தையும் கேட்பாங்க, அவர் தரப்பு நியாயத்தை சொல்ல வந்தார்ல, நீங்கள் யாராவது கேட்டிங்களா, நம்ம ஹனிமூனுக்கு போனப்போ கூட உன்னை வந்து ஆள் அடிக்க வந்தப்போ தான் உயிரை கூட பணைய வச்சு தனியால நின்று உன காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இப்ப கார்த்திக் அமைதி ஆயிடுறாரு. இப்போ எல்லாருக்கும் என்ன செய்கிறதுனே தெரியல. இப்போ பசு வந்து அவ தமிழுக்கும் சரஸுக்கும் மட்டும் சப்போர்ட் பண்ணி நல்லா பேசுகிறாங்க. அப்போ உடனே நடேசன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருமா, உனக்கு அவங்கள கொஞ்ச நாளாக தான் தெரியும், ஆனால் ரெண்டு கையால் நாங்கள் அவனை தூக்கி வளர்த்துருக்கோம்மா, எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னோடனே இப்போ பசு என்ன சொல்கிறாங்கன்னா, அதை தான் நானும் கேட்குறேன், அன்றைக்கி ஆன்டி வந்தோடனே எந்த பக்கம் விசாரிக்காமல் அவங்கள வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்க, அப்புறமா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னோடனே இப்போ வந்து கோதை என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த மாதிரி வாய் வயிறுமா இருக்கிறேன்னா உன்ட்ட எதுவுமே பேசாமல் இருக்கிறோம், நான் எல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் யோசித்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன், இனிமேல் அவங்கள பற்றி யாரும் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோதை ரூம்குள்ளே போயிடுறாங்க. இப்போ வசு பாவம் என்ன செய்கிறேன்னே தெரியாமல் நிற்கிறாங்க. இப்போ சந்திரகலா வர வந்து, நீ தான் இனிமேல் இந்த வீட்டில் நல்ல பேர் வாங்கணும், அதனால் தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசாதுன்னு சொல்லிட்டு சந்திரகலா கிளம்பிடுறாங்க. இப்போ சந்திரகலாவுக்கு ரொம்ப ஹாப்பியாயிருது, நம்ம நினச்சது இந்த அர்ஜுன் பண்ணிட்டான், எப்படின்னாச்சும் நம்ம நினச்ச மாதிரி இந்த குடும்பத்தை சீக்கிரமாக பிரிச்சிடணும்னு நினச்சிட்டு சந்திரகலா போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, நமச்சு சாப்பாடு வாங்கிட்டு வந்தோடனே தமிழ் வேணா சொல்றாரு, அப்புறமா என்னப்பா இன்னும் வீட்டு நினைப்பாவே இருக்கிறியா அப்படின்னு கேட்டோடனே தமிழ் வேக வேகமா சாப்பிடுறாரு, ஒரு மாதிரி வெறி பிடிச்ச ஒரு மாதிரி. அப்ப சரசு பயந்துடுறாங்க, என்னங்க பண்றீங்க, உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது அப்படின்னோடனே இப்ப தமிழ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கோபம் ஆத்திரம் எல்லாமே இதாகி அது வெறியா மாறிடுச்சு, இனிமே நான் வந்து இவங்க முன்னாடி நின்று வாழ்ந்து காட்டணும், இப்போ தான் நான் சுதந்திரமாக இருக்கிறேன், அந்த வீட்டில் நான் வந்து தம்பி தங்கச்சி அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அடிமையாகவே இருந்தேன், இப்போ தான் என் விருப்பப்படி நான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன், நான் செஞ்ச ஒரே ஒரு நல்ல கறி இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் பார்த்தியா, இப்போ அவள் தான் என் கூட நிற்கிறா அப்படின்னு சொல்லி நமச்சிக்கிட்ட சொல்கிறாரு. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, நடேசனுக்கு வந்து குச்ச உணர்ச்சியாக இருக்குது, ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னா. அப்போ உடனே கோதை என்ன சொல்கிறாங்கன்னா, வசு பேசினதை வச்சு நீங்களே ஒரு நிமிஷம் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா என்ன ஆகிறது, நம்ம இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் யோசிச்சு தானே இந்த முடிவுக்கே எடுத்தோம், இனிமேல் அதை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் தான் தப்பு பண்ணா சொல்லிட்டு கோதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, தமிழ் மட்டும் தூங்காமல் இருக்கிறாரு. அப்போ சரசு ரொம்ப பயந்து போய் எங்கே இப்படியே உட்காந்துருக்கீங்க, தூங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இன்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.